அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நிஜம் அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, முகமது பின் துக்ளக் என்ற மன்னருடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முகமது பின் துக்ளக் இந்த மன்னருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தோன்னா, முழுக்க முழுக்க துரோகமும் மிகுந்த அளவுக்கு கோபமும் தான் இருக்குது அப்படிங்கிறத நல்லாவே உணரலாம். ஒரு மனுஷன் துரோகத்தை எந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் செய்ய முடியும், அதே போல ஒரு மனுஷன் கோபப்பட்டானா எந்த அளவுக்கு கொடூரமான தண்டனைகள் எல்லாம் வழங்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர் இந்த முகமது பின் துக்ளக் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய இந்த வரலாற்றை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் கூட ஒரு கிறுக்க பிடித்த மன்னர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகுந்த கிறுக்க பிடித்த மன்னராக இருந்திருக்கிறாரு இந்த முகமது பின் துக்ளக். இவருடைய இந்த வாழ்க்கை வரலாறு என்பதே ஒரு துரோகத்துல தான் ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். இவருடைய தந்தையான கியாசுதீன் துக்ளக் வங்காள நாட்டுக்கு போர் படுத்துறது போறாரு. இந்த போர்ல வெற்றி வாகையும் சூடுறாரு. வெற்றி வாகை சூடிட்டு டெல்லிக்கு திரும்ப இவர் புறப்பட்டுட்டு வராரு. இந்த இடைப்பட்ட காலத்துல தன்னுடைய தந்தை வெற்றி வாகை சூடிட்டு வராரு. அவருக்காக ஒரு வெற்றி மண்டபத்தை கட்டணும், பிரம்மாண்டமான அளவுல இருக்கணும் அப்படின்னு இவர் எதிர்பார்க்கிறாரு. அதற்காக தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இமார்த்தை அழைக்கிறாரு முகமது பின் துக்ளக். இமார்த்தகிட்ட இந்த மாதிரி ஒரு வெற்றி மண்டபத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன சில நாட்களிலேயே அதிக அளவு காசுகள் எல்லாம் வாரி இறைக்கப்படுது. அலங்கார விளக்குகள், நவரத்னங்கள் பதித்த விரிப்புகள்னு மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமான ஒரு மணிமண்டபம் இந்த இடத்துல கட்டப்படுது. இப்படி கட்டி முடித்த சில நாட்களிலேயே இவருடைய தந்தையான கியாசுதீன் துக்ளக் தன்னுடைய நாட்டை வந்து அடைகிறாரு. இப்படி தன்னுடைய தந்தை வெற்றி வாகை சூடிட்டு வர்றாரு. இதற்காக வெற்றி மண்டபத்தை நம்ம கட்டியிருக்கிறோங்கிறத தன்னுடைய தந்தைக்கு காமிக்கிறாரு. ஏற்கனவே வெற்றி வாகை சூடி மகிழ்ச்சியில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த வெற்றி மண்டபத்தை கண்ட உடனேயே கியாசுதீன் துக்ளக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருப்பு கொள்ளலன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தில் இவர் இருக்கிறாரு. இவரை அழைச்சிட்டு போய் அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருக்கையில அமர சொல்றாரு முகமது பின் துக்ளக். அமர சொல்லி சில நேரங்கள் பேசிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல இருந்து இவரை விடைபெற்றுட்டு கொஞ்ச தூரம் தள்ளி வர்றாரு. கொஞ்ச தூரம் தள்ளி வந்து 2 நிமிஷத்திலேயே இவருடைய கண்கள் மட்டும் இமைக்கப்படுது. இவருடைய கண்கள் இமைக்கப்பட்ட அடுத்த நொடியே என்ன ஆகுதுன்னா, கியாசுதீன் துக்ளக் இருக்கையில் அமர்ந்திருக்கிறாரு இல்லையா, அந்த இருக்கைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் இடிஞ்சு விழுது. இடிஞ்சு கியாசுதீன் துக்ளக்குடைய தலையிலேயே விழுது. இவர் அந்த இடத்துலயே மரணித்து போறாரு. இப்படி துரோகத்தை தன்னுடைய தந்தைக்கே மிக அழகாக திட்டம் தீட்டி அரங்கேற்றியவர் இந்த முகமது பின் துக்ளக் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய தந்தையின் இறப்புக்கு அப்புறமா இந்த டெல்லிக்கு இவர் மன்னராக முடியாட்சி செய்யப்படுறாரு. இவர்கிட்ட நிறைய திறமைகளும் இருந்தது. மிகச்சிறந்த ஒரு போர் வீரராக இருக்கிறாரு. அதே போல நிறைய மொழிகள்ல இருக்கக்கூடிய நூல்களை கரைத்து குடித்தவராக இருக்கிறாரு. அதே போல ஒரு மருத்துவராகவும் இருந்திருக்கிறாரு, வானவியல் நிபுணராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி பல கலைகளில் தேர்ச்சி பெற்றவராக இந்த முகமது பின் துக்ளக் இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு மனிதனுடைய கோபம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உச்சகட்டத்துல இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகவும் இவர் இருந்திருக்கிறாரு. நகைச்சுவைய விரும்பாத ஒரு மனிதர் இந்த முகமது பின் துக்ளக் அப்படின்னே சொல்லலாம். அரசவையில யாராவது நகைச்சுவை கலைஞர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்கள அரண்மனைக்கு உள்ளேயே விட மாட்டாராம். அதே போல அரசவைக்குள்ள இருந்து யாராவது சோக கதைகளை சொல்லிக்கிட்டு சோக முடிவுகள் வரக்கூடிய கதைகளை சொன்னாங்கன்னா அந்த கலைஞர்களுடைய முடிவு சோகமாகவே இருந்துரும். அந்த அளவுக்கு இவருக்கு கோபம் அப்படிங்கிறது வருமா. நகைச்சுவை செய்யக்கூடிய கலைஞர்களாகட்டும், மற்ற ஏதாவது தவறு இழைக்கக்கூடிய சின்ன சின்ன தவறு இழைக்கக்கூடிய கலைஞர்களாக இருக்கட்டும், இவருக்கு வந்து மிகுந்த கோபம் வந்துச்சுன்னா அந்த கலைஞர்களை வந்து இவர் கொண்டுடுவாரு. இவருக்கு பிடித்தால் தான் அந்த மனிதர்கள் உயிரோடு இருக்க முடியும். இவருக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த மனுஷனை உடனே கொண்டுடுவாராம் இந்த முகமது பின் துக்ளக். ஆக கலைஞர்களே வந்து இந்த அரசவையில் காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா பயந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டுமல்லாமல் சில அதிரடி திட்டங்களை சிறிதும் யோசிக்காம செய்யக்கூடிய ஒரு மன்னராக இந்த முகமது பின் துக்ளக் இருந்திருக்கிறாரு. அதே போல இவருடைய இந்த அதிரடி முடிவுகளால நிறைய மக்களுடைய உயிர் காவு வாங்கியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய ஆட்சியின் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தெற்கு பகுதியில ஹொய்சாளர்களுடைய கை கொஞ்சம் கொஞ்சமா ஓங்க ஆரம்பிக்குது. வங்காளத்திலையும் இவருக்கு எதிராக சில எதிர்ப்புகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா இவருக்கு நிறைய யோசனைகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இவர் என்ன முடிவுக்கு வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனாவுக்கு நம்ம படையெடுத்து போகலாம். சீனாவுக்கு நம்ம படையெடுத்து போயிட்டு அந்த சீனாவை வெற்றி கண்டுட்டோம் அப்படின்னா இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் அடங்கிடுவாங்க அப்படிங்கிறது இவருடைய எண்ணமாக இருக்குது. இதனால அரசவையில அமைச்சர்கள் மத்தியில இப்படி தான் வந்து நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படுத்தி சொல்றாரு.
ஆனா இதை யாரும் மறுத்து வேண்டாம்னா சீனாவுக்கு போய் நம்ம படையெடுக்கலாம் வேண்டாம் அப்படின்னு யாருமே சொல்லல. சரிம்மண்ணா, நல்ல ஒரு அபிப்பிராயம், நல்ல ஒரு திட்டம் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே வந்து உள்ளுக்குள்ள ஒரு பயம், சீனாவை தாக்கி நம்ம போர் புரியணும் அப்படிங்கறது பெரிய விஷயம் அப்படிங்கறது இவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இது வேண்டாம், இந்த விபரீதமான ஒரு முடிவு இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிறத மன்னர் கிட்ட சொன்னோம் அப்படின்னாலும் தம்மளுடைய தலை வந்து வெட்டப்பட்டுடும் அப்படிங்கிறது இந்த அமைச்சர்களுக்கு தெரியும். அப்படி சீனா வேணான்னு சொல்லி நம்ம வெட்டப்படுறதை விட போரில் போய் நம்ம இறந்து போகிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த அமைச்சர்கள் இந்த போர் வீரர்கள் எல்லாம் இதற்கு ஒத்துக்கிறாங்க. இதற்கு பிறகு ஒரு படையை தயார்படுத்தி அதுக்கப்புறம் சீனாவை எதிர்த்து போர் புரியறதுக்கு போகிறாங்க. லட்சக்கணக்கான போர் வீரர்கள் இமயமலையை தாண்டக்கூடிய அந்த நிகழ்வுல இறந்து போறாங்க. இதுல இருந்து மீண்டு வரக்கூடிய சில வீரர்களையும் இவர் என்ன பண்றாரு, வீழ்த்திடுறாரு, கொண்டு போட்டுறாரு. இதற்கு காரணம் என்னன்னா சீனாவை இவங்களால வெற்றி காண முடியல அப்படிங்கிற ஒரு கோபம் தான் இந்த வீரர்கள் எல்லாரையுமே வந்து இவர் கொண்டு போடுறாரு. இப்படி சீன படையெடுப்பு அப்படிங்கிறது தோல்வியில முடியுது. சரி, சீன படையெடுப்புக்கு நம்ம போகலைன்னாலும் இந்த இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தையும் நாம தான் ஆட்சி புரியணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த மன்னருக்கு உண்டாகுது. இதற்காக இவர் என்ன பண்றாருன்னா மிகப்பெரிய படையை வந்து திரட்டணும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய படை அப்படின்னு பார்த்தோம்னா 400,000 குதிரைகளை கொண்ட ஒரு படையை திரட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மந்திரிகளுக்கு இப்படி உத்தரவை போட்ட அடுத்த நிமிஷமே மந்திரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி வந்து படையை திரட்டணும் அப்படின்னா பெரிய அளவுல நிதி நமக்கு தேவைப்படுமண்ணா அப்படின்னு சொல்றாங்க. பெரிய அளவுல நிதி தேவைப்படுமா அப்படின்னு யோசனை பண்ண இந்த துக்ளக் மன்னர் என்ன பண்றாருன்னா, சரி நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் வந்து வரியை வந்து அதிகம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. வரியை அதிகம் பண்ணிட்டாங்க. இப்போ கோடீஸ்வரர்களா இருந்தவங்க எல்லாம் லட்சாதிபதியா மாறாங்க. லட்சாதிபதியா இருந்தவங்க எல்லாம் ஆயிரகத்துக்கே வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து பணத்தை வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஏழைகள் இன்னும் ஏழைகளாக ஆனாங்க. இந்த ஒரு செயலால் என்ன ஆகுதுன்னா அரசவையில் இருக்கக்கூடிய கஜானாவே காலியாகக்கூடிய நிலைமை வருது. இப்போதான் இந்த முகமது பின் துக்ளக் என்ன பண்றாருன்னா, இந்த வேலை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த வரிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சாரு. அதற்கப்புறம் விவசாயம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக படுக்க ஆரம்பிச்சிச்சு. அதற்கப்புறம் இவர் இந்த படைகளை திரட்டக்கூடிய இந்த திட்டத்தையே கைவிட்டுட்டாரு, வாபஸ் வாங்கிட்டாரு. இப்படியெல்லாம் இவர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது இவருடைய மனதில் இன்னொரு எண்ணமும் தோன்றுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெல்லியில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் இங்கே பசி பட்டினி அப்படிங்கிறதுலாம் அதிகமாக இருக்குது, அதனால மக்கள் வந்து அவதிப்படுறாங்க. அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் நம்ம போர் தொடுத்து வர ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணும் அப்படின்னா இந்தியாவுக்கு நடுவில் நம்ம போய் ஆட்சியை வந்து அமைக்கணும், நம்மளுடைய இந்த சபை இந்தியாவுக்கு நடுவில் இருக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அதனால இவர் அவருடைய இந்த சபையை தேவகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ ஹைதராபாத் என்று அழைக்கக்கூடிய இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அவருடைய இந்த சபையை ஹைதராபாத்துக்கு மாத்துறாரு. அதாவது டெல்லியில இருந்து இவர் ஹைதராபாத்துக்கு வந்துறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் இங்கே தேவகிரிக்கு வரணும் அப்படின்னு உத்தரவையும் இட்டுட்டு போறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பொடிநடையாகவே டெல்லியில இருந்து 1000 கிலோமீட்டர் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய தேவகிரிக்கு இடம்பெயர்ந்து வராங்க. இப்படி இடம்பெயர்ந்து வரும்பொழுது நிறைய பேர் பசி பட்டினி அப்படிங்கிற நிறைய விஷயத்தினால ரோட்லயே இறந்து மடிந்து போறாங்க. இப்படி டெல்லியில இருந்து கிளம்பின மக்கள் தேவகிரியை வந்து அடையறதுக்கு 1 மாதத்துக்கும் மேல டைம் ஆனிச்சு. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள மன்னருக்கு வந்து ஒரு ஞான உதயம் ஏற்படுது. அது என்னன்னா, சரி இப்படி வந்து நம்ம அங்க இருந்து இங்க வரணும் அப்படின்னா இவ்வளவு நேரம் ஆகுது, மக்களால வர முடியல, ஆக இது வந்து நமக்கு தப்பான ஒரு முடிவுன்னு நான் நினைக்கிறேன். அதனால மக்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க தேவகிரியில இருந்து திரும்ப டெல்லிக்கே போயிடலாம் அப்படின்னு இன்னொரு உத்தரவையும் விடுறாரு. இவருடைய இந்த கிறுக்குத்தனமான முடிவுகள் எல்லாம் பார்த்து மக்கள் கதறி அழத் தொடங்கினாங்க. இருந்தாலும் இவருடைய உத்தரவை நம்ம மீறி போனோம் அப்படின்னா அவங்களுடைய உயிர் பறிக்கப்படும் அப்படிங்கிறதுனால எல்லா மக்களும் திரும்ப டெல்லியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அதே போல சீனாவில் நாணய மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. இப்படி நாணய மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்குதுங்கிறது இவருடைய காதுகளில் விழுது. இதனால தன்னுடைய நாட்டிலையும் நாணய மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு முகமது பின் துக்ளக். இதற்கு முன்னாடி இந்த நாட்டில் என்னென்ன நாணயங்கள் இருந்துச்சுன்னா தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான நாணயங்கள் தான் இருந்துச்சு. இப்போ இவர் நாணய மாற்றம்ங்கிற பேரில் செம்பில் ஆளான நாணயங்களை உண்டு பண்ண ஆரம்பித்தார். இப்படி செம்பாலான நாணயங்களை உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் நல்லதான் போணுச்சு. சில நாட்கள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா கள்ள நோட்டுகள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சு, கள்ள காசுகள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இதனால வணிகம் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைய ஆரம்பிச்சிச்சு. இதனால இந்த செம்பு காசுகள் செம்பு நாணயங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த திட்டத்தையும் இவர் வாபஸ் வாங்கினாரு. அதே போல இவர் கோபத்துடைய உச்சகட்டத்துல என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் செய்வாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த இடத்துல சொல்றேன்.
அந்த காலத்துல அரசர்கள் எல்லாம் வரி கட்டுறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது குல்பர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த ஆளுநரான பஹாவுதீன் என்பவர் இவருக்கு வரி கட்ட மறுத்துறாரு. வரி கட்ட மறுத்த உடனேயே இவருக்கு கோபம் வந்துருது. உடனே அவரை சிறைபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவரை மட்டுமல்ல அவருடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் சிறைபிடிச்சிட்டு வராரு. சிறைபிடிச்சிட்டு வந்து டெல்லியில இருக்கக்கூடிய அரண்மனையில இவருக்கு தண்டனை வழங்கப்படுது. இவரை சவுக்கால அடிக்க சொல்றாரு. சவுக்கால அடிக்க சொல்லி இவருடைய தோலை உரிக்க சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இவர் சவுக்கால அடி வாங்குறத அவங்களுடைய மனைவியும் குழந்தைகளும் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தப்படுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் அவங்க பார்க்க பார்க்க இவர் சவுக்கால அடி வாங்கி தோலை உரிக்கப்பட்டு அந்த வலியால துடிச்சு உயிரும் இவருக்கு போயிடுது இந்த பஹாவுதீன் அவருக்கு. இதற்கப்புறமும் இந்த மன்னருக்கு கோபமே அடங்கல. இவர் என்ன பண்றாருன்னா இந்த இறந்து போன பஹாவுதீனுடைய உடலை எடுத்து எண்ணெய் சட்டியில போட்டு பொறிக்க சொல்றாரு. எண்ணெய் சட்டியில போட்டு பொறிக்க சொன்னது மட்டுமல்லாம அதை வந்து பீஸ் பீஸா துண்டுகளாக வெட்டி அவங்களுடைய மனைவி மக்களையே உண்ண சொல்றாரு. இவருடைய உத்தரவை மறுக்க முடியாம அந்த குழந்தைகளும் அந்த மனைவிகளும் வந்து இந்த கறியை உண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மன்னராக இந்த முகமது பின் துக்ளக் இருந்திருக்கிறாரு. கோபத்தின் உச்சகட்டத்துல எவ்வளவு கொடுமையை கொடுக்க முடியும் அப்படின்னு உலகுக்கு காட்டினவர் இந்த முகமது பின் துக்ளக்காக இருந்திருக்கிறாரு. இந்த துரோகமும் கோபமும் நிறைந்த கிறுக்குத்தனமான இந்த மன்னருடைய வாழ்க்கை எப்படி முடிவுது அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இவருக்கு துரோகத்தால தான் முடிவு வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்போம். ஆனா இவருடைய முடிவுக்கு காரணம் ஒரு மீனாக இருந்திருக்குது. தெற்க நோக்கி இவர் படையெடுத்து போயிட்டு இருக்கும் பொழுது மன்னர்கள் எல்லாம் கூடாரம் போட்டு ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க. அப்படி தங்கிட்டு இருக்கும் பொழுது அங்க மீன் ஆத்துல வந்து பிடிச்சிட்டு வராங்க. அந்த மீனை சாப்பிட்டு இவருக்கு உடல் உபாதை ஏற்படுது. அது வந்து ஃபுட் பாய்சனாக மாறுது. இதனால கொஞ்சம் கொஞ்சமா இவருடைய உடல் வந்து சரியில்லாத நிலைமைக்கு போகுது. இப்படி சரியில்லாமல் போய் இவருடைய உயிரும் பிரிஞ்சு போகுது. 1351 வருடம் மார்ச் மாதம் இவருடைய உயிர் பிரிஞ்சு போகுது. அதற்கப்புறம் டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு மூர்க்கத்தனமான கிறுக்க பிடித்த இந்த மன்னருடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிஜமறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.